வெல்கம் டு கேஸ்டல். நஞ்சு லோகேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம இங்கே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா வந்து அரக்கோணம் சைட் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக எங்களோட ஆசை அது ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் பேனரில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்கள் கம்பெனி வந்து ட்ரீம் கேஸ்டல். ஸோ அந்த கேஸ்டலோட கான்செப்ட் எடுத்து ஒரு வீடு கட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு இன்டர்லாக்ஸில் ஒரு கேஸ்டல் கான்செப்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது டோட்டல் அவுட்புட்டு உள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே நம்ம அங்கே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அவுட்டரில் என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோம், அந்த ரவுண்டு கேஸ்டலுக்கான மெயின் விஷயமே அந்த ரவுண்டு கட்டு, அந்த இந்த கல் பார்த்திங்கன்னா இந்த பழைய காலத்தில் இந்த கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ்டலுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா வந்து ஆர்ஆர் ஸ்டோன்வாங்க. ஆக்சுவலாக வந்து தமிழில் பார்த்தா கட்டுக்கல். ஸோ அந்த கல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரவுண்ட்லாம் எப்படி வந்திருக்கு இந்த ஃபுல் வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம். அவுட்டர் சைடில் வாங்க போய் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டோட கட்டு எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள், இந்த பெண்டு எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக. ஸோ பேக் சைடு ஏரியாவில் வந்து நம்ம வந்து கார்டன் வைக்கலான்ற பிளானு. ஸோ நேச்சுரலாக கார்டன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸோ நம்ம நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இந்த கட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு அந்த கேஸ்டலோட ஒரு கான்செப்ட் வந்து அவுட்டரில் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ உள்ளே எப்படி இருக்கும் அழகாக இருக்குன்றது உங்களுக்கு உள்ளே பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டோட்டல் பில்டிங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரவுண்ட் கான்செப்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஓப்பன்ஸில் என்னென்னா பே விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ்டு விண்டோஸ் மாதிரி வரும், மேலேயும் ஃபிக்ஸ்ட் விண்டோஸ் தான் வரும். ஸோ இந்த கார்னரில் இந்த 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 இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கிரில்லே ஒரு கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விண்டோ கான்செப்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்து சுற்றி பார்த்துட்டோம், நம்ம எப்படி இருக்க அவுட்டர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துருக்கோம், நாங்கள் வந்து நார்த் ஈஸ்ட் பர்ஃபெக்டான நார்த் ஈஸ்ட்டில் மெயின் டோர் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பக்கம் கார்னர் காமி காம்பஸ் காமிச்சா ரெண்டு பக்கம் காமிக்கும். ஸோ அந்த காம்பஸ் வச்சு தான் பிளான் பண்ணி இங்கே எடுத்துருக்கோம். ஸோ அந்த போர்ஷன் பார்த்தாவே ஒரு அந்த கோர்ஸ் தெரியும் பாருங்கள், நார்த் ஈஸ்ட் ஒரு கோர்ஷன் தெரியும் பாருங்கள். பார்த்தது தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் தெரியும். ஸோ நார்த் ஈஸ்ட் கோர்ஸ் இது. இப்போ இந்த கார் பார்க்கிங் அதே மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கார் வந்து நல்ல ஒரு பெரிய கார் கூட தாராளமாக உள்ள அந்த காரில். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஏறி நம்ம மேலே போனோடனே இதுதான் ஹாலு. ஸோ ஃபுல்லாக ஃபுல்லாக இன்டர்லாக்ஸ் பண்ணி அந்த ஆர்ஆர் பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக ஆர்ஆர் பிரிக்ஸில் ஃபுல்லாக பண்ணுறது, இது கட்டுக்கல்ல பண்ணுறது. ஸோ அந்த கட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அந்த பார்த்திங்கனா அவுட் இருக்கிற ரவுண்ட் வந்து உள்ளே வந்து செம அழகாக வரும். இது ஃபைனல் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த பீமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பாட் லைட்டாக கொடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே உங்களுக்கு பார்த்தா இந்த இது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஓப்பன் கிச்சனு. ஸோ அந்த கிச்சனும் ரவுண்ட் ஷேப்பில் தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் பார்த்தா கிச்சனும் டைனிங் வந்து பக்கத்து பக்கத்தில் கொடுத்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்து ஸ்டெப்ஸ் நாங்கள் வந்து ஃபோல்டிங் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் கிச்சன் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஐ ஷேப்பில் தெரியும். அந்த டாப் வியூவில் எடுத்து காமிங்க, டாப் வியூக்கு காமிங்க, அதோடய ஐ ஷேப் தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடு முழுக்க முழுக்க ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எங்களோட ஃபுல் கான்செப்டை யோசித்து பண்ணியிருக்கோம் இந்த வீடு. ஏன்னா எப்பவுமே வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது அவங்க சில விஷயத்தை மாற்றுவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நாங்கள் கட்டுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருந்தாலும் எங்களோட டேஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் டேஸ்ட்டில் தான் இந்த வீடு ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ அதனால தான் வீடு பார்க்க அந்த அளவுக்கு ரவுண்டு கோர்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே. ஸோ அதோட கிச்சனே பாருங்கள் உங்களுக்கு அந்த அட்ராக்டிவான கிச்சன் பார்க்கும்போது ஃபினிஷிங் ஆகும்போது செம அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூமு, இது டைனிங் ஸ்பேஸ். இது பெட்ரூம் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ பெட்ரூமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்காது. ஆக்சுவலாக எல்லாமே ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். பெட்ரூம் சைஸுமே உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டும் இர்ரெகுலர் சைஸில் தான் அட்டாச் ஆகிட்டும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடாக எடுத்துலேருந்து கொடுக்க போகிறோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஃபைனல் ஆகும்போது தான் அதோட கான்செப்ட் எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லாபும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொடுத்துருப்போம் நம்ம, ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே. கிரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கிரில் நான் சொன்ன பார்த்தீங்களா, கிரில் உள்ளே வெளியேருந்து பார்க்குறதுக்கு உள்ளேருந்து பார்க்குறது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கிரில்லோட டைப்பும் டிஃப்ரெண்ட்டான டைப் தான் பண்ணியிருக்கோம் நம்ம.
ஸோ அப்படியே நம்ம மேலே போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே வந்து நம்ம வந்து மூணு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இது 4BHK வீடு இது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் மேலே வந்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் மாதிரி இந்த ஸ்பேஸ் நம்ம ஆக்குப்பை ஆகும். ஸோ ஒரு பே விண்டோ கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம உட்காந்து ஈவினிங் டைமில் வந்து நம்ம சில் பண்ணலாம், நம்ம அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் இது, ஸ்பேஸ் உட்காரலாம் ஸ்பேஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும், அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்கும். ஸோ ரெண்டு பெட்ரூம் பக்கத்து பக்கத்தில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குல்ல இருக்குது, போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரூம்ஸ் எல்லாமே இன்டர்லாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்டேஜ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த கட்டுக்கல்லில் வந்து வரும் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாக கேஸ்டில் மாதிரி அந்த ரவுண்ட் கேஸ்டில் வந்துடும், உள்ள பெட்ரூம்ஸ் எல்லாம் இன்டர்லாக்ஸில் வரும். ஸோ பட்ஜெட் வேஸ்ட்டாக என்ன எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதோட அட்டாச்சு பால்கனியும் வந்துடுது பாருங்கள் இதில். ஸோ இது டாய்லெட்டோட மார்க்கிங், இது டாய்லெட்டோட சைஸ் இது மாதிரி தான், ஒரு இரண்டு சைஸ் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஸோ ஹாலில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்கோமா. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் பாருங்கள், அப்படி கீழே ஹால் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி மேலே எடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருப்பாங்க, கட்டுக்களோட அழகை பாருங்கள். நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற கட்டுக்கல், ஆனால் இந்த வீட்டுக்கு அது அதுதான் அழகே, அந்த கேஸ்டலுக்கான அழகே அது தான். அந்த ரவுண்ட் கட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஷேப்பில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேப்லேயே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து காமன் டாய்லெட்டாக இங்கே கொடுத்துட்டு வந்தால் பெரிய டாய்லெட் ஆக்சுவலாக இது பெரிய டாய்லெட்டாக இருக்கும். அது இது வந்து பால்கனி மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே, பெரிய பால்கனி கொடுக்குற மாதிரி கார் பார்க்கிங் ஸ்பேஸை பால்கனி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 30x40 தான் இதோட லேண்ட் சைஸு. அதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பேக் சைடில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவே விட்டுட்டோம் நம்ம. ஸோ அப்போ நம்ம பாருங்கள் இது 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடு கட்டலாம். இந்த வீடு வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.